ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை பார்த்துட்டு வரோம். அதுவும் அனைவருக்கும் புரிவது போல ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம சமீப காலமாக இந்த தசாபுத்திகளை ராஜநாடியில் பயன்படுத்துவது கிடையாது, அது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த தசாபுத்திகள், சார் இந்த தசால அது நடந்துடும், இந்த தசால அது நடந்துடும் சொல்லி ஜோசிக்காரங்க குழப்புறாங்க. எனக்கு ராகு தசை நடக்குது, எனக்கு சனி தசை நடக்குது, எனக்கு சூரிய தசை நடக்குது, இன்னாயிரமோ அண்ணாயிரமோ. சனி வந்து 8 இருக்கிறாரு, ராகு 9 இருக்கிறாரு, சூரியன் 8 இருக்கிறாருன்னு சொல்லி எதையாச்சும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு கிரகம் எந்த ராசியில் எந்த பாவத்தில் என்ன நிலையில் இருந்தாலும், அது சுபத்துவமோ அசுபத்துவமோ, அசுபராகவோ சுபராகவோ, சுபஸ்தானமோ அசுபஸ்தானமோ, சுபர்களுடன் கூடியோ அசுபர்களுடன் கூடிய எப்படி இருந்தாலும், ஒரு கிரகம் தசா நடத்தும் பொழுதோ அல்லது புத்தி நடத்தும் பொழுதோ அது சில சம்பவங்களை நிகழ்த்துகிறது. அந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். வரிசைப்படியாக நட்சத்திர கிரக அடிப்படையில தசாபுத்திகளை பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தசாபுத்தி வந்து சனி தசா அல்லது சனி புத்தி. ஒரு ஜாதகருக்கு சனி தசா நடந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு தசாவில் சனி புத்தி நடந்தாலோ, இந்த சனியினுடைய புத்தி காலங்களிலும் சனியினுடைய தசா காலங்களிலும் என்ன நடக்கிறது? சார் எனக்கு சனி 2 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு, 8 இருக்கு, 10 இருக்கு, எதை பத்தியும் கவலை இல்லை. சனி இவரோட சேர்ந்திருக்கு, சனி அவரோட சேர்ந்திருக்கு, சனி இவர் கால் வாங்கியிருக்கு, சனி இவருக்கு கால் கொடுத்துருக்கு, எந்த கவலையும் இல்லை. உங்களுக்கு லக்னம் எதுவா இருந்தாலும் கவலை இல்லை. உங்களுக்கு இப்போது சனி தசாவோ சனி புத்தியோ நடந்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? சனி அப்படிங்கறதனுடைய அந்த வேல்யூ, சனிக்கான காரகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனி என்பது பொதுவாகவே வந்து சர்வீஸை குறிக்கக்கூடியது, நிதானத்தை குறிக்கக்கூடியது, ஓய்வை குறிக்கக்கூடியது, இறுதியை குறிக்கக்கூடியது. இறுதினா நீங்க உடனே எண்டு லைஃப் அப்படின்னு புரிஞ்சுக்க தேவையில்லை. ஒரு செயலினுடைய இறுதி, அந்த செயல் வந்து ஃபைனல் ஆகணும் இல்லையா? எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது முடிவுக்கு வரணும் இல்லையா? நான் வந்து 500 வருஷம் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். எதா இருந்தாலும் நம்ம ஒரு ப்ராசஸ் பண்றது ஒரு கம்ப்ளீட்டுக்கு வந்தாகணும். இந்த கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கக்கூடிய அந்த இறுதி நிலையை கூறுவது இந்த சனி. பொதுவாக இந்த சனி தசாவோ சனி புத்தியோ நடக்கும்போது அவங்களே அறியாம சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்களுக்கு போயிடுறாங்க. கண்டிப்பாக ஒரு தொழில் மாற்றத்தை இந்த சனி தசையோ சனி புத்தியோ ஏற்படுத்துகிறது. அவங்க வந்து சாதாரணமா அவங்களுக்காக சம்பாரிச்சுக்கிட்டு இருந்ததுல இருந்து இறங்கி அவங்களுக்கு வருமானம் ஈட்ட வேண்டும் என்றாலும் 4 பேத்துக்கு உதவக்கூடிய நிலையில போய் தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் வரிசையா நடக்குது. நிறைய பேருக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றது, வயதானவர்களுடைய உதவிகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு தாத்தா பாட்டிகள் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பீரியட்ல தான் செய்யறாங்க. அதே போல குடும்பத்துல காதல் திருமணம், வேற ஜாதிகள்ல திருமணம் நடத்திக்கிறது, வேற ஒரு ஜாதிக்கும் இவருடைய ஜாதிக்கும் திருமணம் நடந்திருக்கும், அது வந்து நிறைய நாள் பஞ்சாயத்துல இருக்கும். இந்த சனி தசையோ சனி புத்தியோ ஆரம்பிக்கும் போது அந்த குடும்பங்கள் ஒற்றுமையாயிரும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. நிதானங்கள் அதிகமாகும், எதையுமே வந்து செஞ்சுட்டு பொறுமையாக காத்திருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த தன்மை அதிகமாகும். வச்சா குடுமி அடிச்சா மொட்டைன்ற மாதிரி தூங்கிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு வந்து வேலை கிடைச்ச உடனே தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு அந்த வேலையில இறங்கி பெரிய சக்சஸ் ஆகக்கூடிய டைம் வந்து இந்த சனி தசையும் சனி புத்தியும் தான். புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும், தானாகவே போய் ஒர்க்கில் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ ரிஸ்க் எடுத்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியுன்றப்ப நிறைய பேர் ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு விட்டுருவாங்க. இந்த சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ வரும்போது அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய அந்த தைரியம் உள்ளேருந்து கிளம்பும். அது வந்து சில நேரங்களில் உங்களுக்கு பயமாக இருந்தாலும் அதனுடைய எண்டு, அந்த ரிஸ்கினுடைய எண்டு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் கொண்டு போய் உங்களுக்கு நிறுத்தும் அப்படின்னு தெரியுது. பூர்வீகமாக பழைய ஊர் ஞாபகங்கள் வரும், அந்த மக்களோட பழக்க வழக்கம், நம்ம அங்கே போய் செட்டில் ஆயிடலாமா, ஊருக்கு ஏதாச்சும் செய்யணும், நம்ம வாழ்ந்த இடத்துக்கு ஏதாவது செய்யணும், குலதெய்வத்தை பற்றி பேசணும், மரபுகளை பற்றி பேசணும், தன் கோத்திர கீர்த்தின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே தன்னுடைய கோத்திரத்தை கீர்த்தி செய்து கொண்டே தன்னுடைய கோத்திரங்களை புகழ்பாடி கொண்டே இருக்கக்கூடிய அந்த சூழல்கள் இவர்களுக்கு உருவாகும். அதுக்கேற்ற அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறது, அதில் சிந்தனைகள் பண்ணுறது, அதுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ்ஸை அடைஞ்சிக்கக்கூடிய அந்த அந்த வந்து உள்ளூர ஒரு சிந்தனை இருக்கும். உங்களுக்கு கூட இருக்கும், நீங்கள் உங்கள் கிராமங்களை பற்றியோ அல்லது நீங்கள் வாழ்ந்த பகுதி, உங்களுடைய உறவினர்கள், அவங்களோட நீங்கள் கொண்டாடின விழாக்கள், உங்களுடைய கோயில் திருவிழா, உங்கள் குலதெய்வ திருவிழா, இதெல்லாம் பற்றி சிந்திக்கக்கூடிய அல்லது அதில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அதில் அல்லது பணங்களை கொண்டு போய் கொடுத்து அதுக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, இது வந்து ஒரு உள்ள ஹாப்பினஸ். இது வந்து காசு பணம் வர்றது அப்படிங்கிறத விட செலவு பண்ணி சந்தோஷப்படுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சந்தோஷத்திற்காக
பூர்வீகத்திற்கோ மரபுகளுக்கோ எனது நினைவுகளை நான் மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கோ ஆன செலவுகளை இந்த சனி திசையோ சனி புத்தியோ செய்து வைக்கிறது. இந்த பொது சேவை பண்றது, பொது காரியங்களில் இறங்குறது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து அரசியலுக்கு இப்போ இறங்குவாங்க. கவுன்சிலர், வார்டு மெம்பர், லோக்கல்ல ஒரு பாடியில ஹெட்டா இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு முயற்சியில் கிடங்குவாங்க. ஜெனட்டிக்காக உங்களுடைய சந்ததிகள், குழந்தைகள், பேர குழந்தைகள், மக அக்கா தங்கச்சிய பிள்ளைகள், இவங்களை பற்றிய ஒரு பயமோ குழப்பமோ, இவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கக்கூடிய அந்த தயக்கம், பதட்டம்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுகள் உள்ள இருந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். குடும்பத்துல ஒரு 40-45 வயசு, அந்த வாலிபத்துக்கும் இந்த வயோதிகத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த 38-48 இந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு தான் உடம்பு பிரச்சனைகள் இந்த சனி திசை சனி புத்தி வந்துச்சுன்னா வருது. தூரதேச பயணங்கள், தேவையில்லாத நட்பு, எல்லாத்துலையும் சிரிச்சு சிரிச்சு பழகி எதிராளியையுமே வந்து கூட கூட்டு வச்சுட்டு ஆபத்துகளை ஏற்படுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. கொஞ்சம் உடம்பு ரீதியான பிரச்சனைகள், குடும்பத்துல உறவுகளுக்கு அதிகமாக மருத்துவ செலவுகள் வர்றதை பார்க்க முடியுது. வயதானவர்கள் நிறைய பேர் இறந்துடுறாங்க இந்த பீரியட்ல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கால் சம்பந்தமான விஷயங்கள், நரம்பு மண்டலங்கள், இந்த விஷயங்கள்ல சில உபாதைகள் வந்து சரியாகலாம். தொழில் தொடர்பான முடிவெடுக்க முடியாத ஏதாவது ஒரு சிக்கலில் இவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த சனி தசா சனி புத்தி காலத்துல நிறைய பேர் தண்டனைகளுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அதனால இந்த சனி தசா சனி புத்தி வந்தா நீதிமான்னு சொல்றாங்க இல்லைங்களா, இந்த இடத்துல தவறுகளுக்குள்ள போய் மாட்டிக்காம பத்திரமா இருக்கணும், இல்லாட்டினா கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். இந்த எல்லா விஷயத்திலுமே நீங்க பார்க்கும் பொழுது சனி அப்படிங்கக்கூடிய தசாவில் பெருசா கெடுதல்கள் செய்யறது இல்ல. கெடுதல் செய்யற தசாக்கள் வந்து நீங்க நினைக்கக்கூடிய சுக்கர தசா கெடுதல் செய்யும், குரு தசா கெடுதல் செய்யும். சனி தசாவில் நிதானமும் பக்குவமும் மேந்தன்மையும் பெரும்போக்கான தன்மையும் எல்லாமே அதிகமாகி அனுபவங்களை கொடுக்கக்கூடிய, அனுபவங்கள்லையுமே அந்த அனுபவங்கள்னால பிறருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தசா இருக்கு அப்படின்னா அது சனி தசாவும் சனி புத்தியும் சனி அந்தரமும் சனி சூட்சமும் தான். ஒரு ஜாதகத்துல என்ன தசா நடந்தாலும், என்ன இந்த சனி புத்தி நடந்தாலும், என்ன தசாவோ என்ன புத்தியோ நடந்து சனி அந்தரம் நடந்தாலும் நான் சொன்ன அந்த பலன்கள் நடக்கும். மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வேற வேற தசாக்களினுடைய புத்திகளினுடைய பலன்களை பார்க்கலாம். இன்னும் நிறைய ஜோசியத்துல தகவல் இருக்கு. என்னுடைய இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941-22-06-31.